வணக்கம். இது ட்ராவல் விலாக் டே 7. இனி இது வந்து ஸ்டில் நாங்கள் வந்து மால்மோவில் இருக்கோம். ஸோ போன வாரம் உங்களுக்கு மால்மோவில் கொஞ்சம் காட்டினேன். ஸோ இந்த வாரம் மால்மோவில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ த செகண்ட் டே, அதாவது முதல் நாள் நைட் ஈவினிங் தான் அங்கே போய் சேர்ந்தோம் மால்மோவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மால்மோவில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா, ஒரு மியூசியம்ஸ், ரெண்டு மியூசியம்ஸ் இருந்தது, அது பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்போர்ட் மியூசியம், ஒரு வைக்கிங் மியூசியம். வைக்கிங் வில்லேஜ் இருந்தது, வைக்கிங் மியூசியம்னு இருந்தது, அங்கே போய் பார்த்தோம். அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மியூசியம். அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்போர்ட்னா அந்த கார் மாடல் கார்ஸ் இருக்கிறியா, ஃபோர்டு, மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த மாதிரியான இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க, பழங்காலத்து மாடல், லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்கூட்டர், பைசைக்கிள்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மியூசியம் பார்த்தோம், இந்த வைக்கிங் மியூசியம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக நாங்கள் கிளம்பினோம், அண்ட் ஒரு லேட் லஞ்ச் மாதிரி சாப்பிட்டோம். வைக்கிங் மியூசியம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது, ரொம்ப தூரம் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ போயிட்டு வந்துட்டு அண்ட் வி ஹேட் லேட் லஞ்ச். ஸோ ஹம்மசான் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட், இது வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஹம்மஸ், ஃபலாஃபல், சாலட், அதுக்கப்புறம் வந்து செசமி அண்ட் தஹினி ஹல்வான்னு வச்சுருந்தாங்க டெசர்ட்டுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நான் அது மாதிரி சாப்பிட்டதில்லை, இப்போது ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஹம்மஸ் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, கொண்டக்கடலை. கொண்டக்கடலை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சீசனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அது வைப்பாங்க, அதுதான் வந்து ஹம்மஸ். ஃபலாஃபில்ன்றதும் கொண்டக்கடலை, கொண்டக்கடலை அரைச்சி ஒரு வடை மாதிரி, நம்ம ஊர் வடை மாதிரி ஒன்று பண்ணி அது வைப்பாங்க. அதை வந்து இந்த ஹம்மஸில் தொட்டு சாப்பிடணும். ஸோ ரெண்டுமே கொண்டக்கடலை தான். அதுக்கப்புறம் சாலட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த தஹினி அண்ட் செசமி, செசமி சீட்ஸ், எள்ளு வச்சு ஸ்வீட் ஹல்வா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அது நாங்கள் சாப்பிட்டோம். இதுதான் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற வெஜிடேரியன் ஃபுட். இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் ஃபுட் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அண்ட் வெஜிடேரியன் ஃபுட்டும் நம்ம சாப்பிட முடிகிற ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹம்மசான் ரெஸ்டாரண்ட்டு நான் அந்த பிக்சர் நாங்கள் சாப்பிட்டது அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த வைக்கிங் மியூசியம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸாக இருந்தது. வைக்கிங்ஸ், அவங்க ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கிற மியூசியம் அது. ஸோ வைக்கிங் வில்லேஜ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் நம்ம போட்டு ட்ரை பண்ணி ஒரு செல்ஃபி ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளே அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த வைக்கிங் ஹெல்மெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹெல்மெட், செயின்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஹெல்மெட், அண்ட் கொம்புலாம் இருக்கிற மாதிரி ஹெல்மெட், அண்ட் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், இந்த லெதர் காஸ்டியூம்ஸ், அனிமல் லெதர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இதெல்லாம் ஸ்பைக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவங்களுடைய டூல்ஸ் எல்லாம், வெப்பன்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்ப என்டர் ஆன உடனே அதுதான் இருந்தது. அண்ட் அதுவும் நாங்கள்லாம் செஞ்சோம், எல்லோரும் ஆளுக்கெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூர் மாதிரி, அங்கே ஒரு வைக்கிங் வில்லேஜே இருக்குது. அவங்களுடைய அந்த காலத்து ஹட்ஸ் எப்படி இருக்கும், அந்த காலத்து ஃபேக்ட்ரிஸ், அந்த சாப்பிட்ற இடம், என்ன குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அது டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு காட் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே மூணு காட்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பிரம்மா, விஷ்ணு, சிவா மாதிரி அவங்களுக்கும் மூணு காட்ஸ் இருக்காங்க. மன்மதன் மாதிரி ஒரு லவ் காட் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் சொன்னார். அதுக்கான சிலையெல்லாமும் காட்டினார், அவங்க வச்சுருக்காங்க அந்த சிலையெல்லாம் காட்டினார். அண்ட் இன்னொருத்தர் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தார், நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு கேம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹார்ஸ் ஷூவை வந்து தள்ளி ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது, அங்கே த்ரோ பண்ணி அந்த ஹார்ஸ் ஷூ அந்த ஸ்டிக்கில் போய் மாட்டிக்கணும், அது மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு பிளாங்க் வச்சுருக்காங்க, அந்த பிளாங்கில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உட்காரணும். அதுக்கு நம்ம குச்சி கொடுக்குறாங்க, பெரிய குச்சி, பட் ஸ்டில் ரொம்ப டஃப்ங்க, அது பேலன்ஸ் பண்ணவே முடியல நம்மளால். ஸோ அது ட்ரை பண்ணோம், ஆனால் அது வரல, நம்ம விழுந்துருவோம். ஸோ ரொம்ப கீழே தான் இருக்கும், விழுந்தாலும் நோ ப்ராப்ளம், பேலன்ஸ் பண்ணிக்க, மீன் நம்ம கை காலை கீழே வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு பிளாங்கில் நம்ம உட்காந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு உட்கார்ற மாதிரி, அது மாதிரி ஒரு கேம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நன்சங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நன்சங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாண்டில் மாட்ட வைக்கணும் த்ரோ பண்ணி.
ஸோ அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் அவங்க அங்கே பண்ணியிருக்காங்க போல இருக்குது, பைக்கிங்ஸ் பண்ணுற விஷயங்கள் போல இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு ட்ரை பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ தடவை வேணால் ட்ரை பண்ணி எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம இது பண்ணலாம். அந்த இதுக்கு உள்ளே போயிட்டோன்னா, வைக்கிங் உள்ளே போயிட்டோன்னா எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது. அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த கேம்ஸ் எல்லாம் திரும்ப 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 ட்ரை பண்ணி கொஞ்சம் நேரம், ஏன்னா அவர் காமெண்டேட்டர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த டூர் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வி ஹேட் டு வெயிட். அதனால் அந்த நேரம் வந்து நாங்கள் கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் நான் வீடியோலாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதோட உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த வைக்கிங் வில்லேஜோட என்ட்ரன்ஸ். ஸோ இது செல்ஃபி ஸ்பாட். ஸோ இங்கே நாங்கள் வந்து இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அண்ட் இது ஒரு கேம். ஸோ ஹார்ஸ் ஷூஸ், இந்த ஹார்ஸ் ஷூஸை வந்து அந்த இந்த இந்த பிளாங்கில் வந்து மாட்ட வைக்கணும். அது வந்து ஆக்சுவலி நாட் ஈஸி, ஏன்னா ஒரு எண்ட் ஓப்பனாக இருக்கிறதுனால அது வந்து போய் மாட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நான் பண்ணும்போது நான் போட்டேன். ஸோ இந்த நஞ்சங்ஸ் இது வந்து இந்த ராட்ஸில் மாட்ட வைக்கணும், அங்கே போய் தொங்குற மாதிரி பண்ணணும். இதுவும் ஆக்சுவலி நான் பண்ணேன், ஆக்சுவலாக நான் பண்ணும்போது. பட் இது தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது, இந்த பேலன்சிங் பிளாங்க்கு. பிளாங்கில் உட்காந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல ஆக்சுவலி. சரி, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இம்மீடியட்டாக அது சாஞ்சிடுது. இந்த கேம்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். வைக்கிங் வில்லேஜ் உள்ள நாம் நெக்ஸ்ட் வீக் போகலாம். ஹோப் யூ என்ஜாய்ட். தேங்க்யூ. பாய். நன்றி. வணக்கம்.